பேரு புகழ் பணம் இதெல்லாம் வேஸ்ட்டு சார். மனுஷனுக்கு நிம்மதி தான் வாழ்க்கை. சத்தியமாக சொல்கிறேன், நான் இருந்த மன உளைச்சலுக்கு அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். அவ்வளோ ப்ரெஷர் எனக்கு. அடுத்து ரெண்டு நாளில் அவரே ஃபோன் பண்ணிட்டார், மேனேஜர் நம்பர் கொடுத்து இவர் கான்டாக்ட் பண்ணுங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன அமௌண்ட் கொடுத்தோமோ அந்த அமௌண்ட்டை அப்படியே திருப்பி கொடுத்தாரு சார். எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஆள், நான் என் தன்மானத்தை காப்பாற்றின யாருன்னா சுந்தர்ஜி சார். ஏன்னா அந்த நேரத்தில் பேரஸ்னா பெரிய டைரக்டர் பண எல்லாருக்கும் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு கிட்ட சொல்ல வரும். பிறந்திருந்து நிலவை காட்டி தாய் சோறு விட்றாங்க சார். வந்து நிலவை ரசிக்கிறோம், நிலவை பாடாத கவிஞனும் இல்லை, நிலவையும் தன் காதலையும் ஒப்பிடாத காதலனும் இல்லை. அந்த நிலவுக்கே அம்மாசன் ஒன்று வருது, அந்த நிலவுக்கே சந்திரனும் ஒன்று வருது. அப்போ நிலவுக்கே அம்மாவாசன் ஒரு நாள் இருளாகுது, அதுக்கே சந்திரன் வரும்போது எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஒரு நாளுக்கு அந்த கிரகம் பிடிக்கும். அந்த எனக்கு கிரகம் பிடிச்சிருந்துச்சு. அந்த கிரகத்தை விளக்குனவர் சுந்தர்ஷி, சிறந்த ஒரு நண்பர், பல பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊண்டுகோல். துரை அடிக்கடி சொல்வார் நண்பன் அப்படின்னு. பேரரசு சார் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் ஒரே ஒரு பொண்ணாக உட்கார வச்சாங்க. 1000 ரூபா? ஆமாம். பத்திரிக்கையாளர்கள்லாம் அவங்களா ரொம்ப வறட்சியாக இருக்கும் இங்கே. ஆமாம். அதனால் ஒரு ஆம்பளைக்கு மத்தியில் ஒரு ரோஜா மறு பூத்திருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணாக வரவழைச்ச துறைக்கு எங்கள் நன்றி. இசை வீட்டுக்கு பெரும்பாலும் கதாநாயகம் வரமாட்டாங்க, அது ஒரு பேசனாக போச்சு. இப்போ புது பேசன் வந்திருக்கு. இசை வீட்டுக்கு விழா நாயகன் சொல்கிறது மிஸ்ரேட்டர் தான். இப்போ கொஞ்ச காலம் அவங்களும் ஆப்சன்ட் ஆகுறாங்க, இன்னும் தெரியல. அது கொஞ்சம் தேவைப்படலாம், கொஞ்சம் கவனிக்கணும். தானு சார் கிளம்பிட்டார், கதிரசன் சார் இருக்கார். கதிரசன் சார் அது என்ன மேட்டர் தெரில, அது என்ன இசை வீட்டில் வர்றது கொஞ்சம் சீப்பாக நினைக்கிறாங்களா, அது என்ன இங்கே இப்போ அப்போ சீப்பாக வர்றதுக்குன்னு தெரில எனக்கு. ஆமாம், அது டைரக்டர் சொல்லுவார். அப்புறம் வந்து நான் அவங்க இருந்தால் நிறைவாக இருக்கும். இங்கே ஹீரோ இருக்காங்க, மற்ற எல்லோருக்கும் இருக்கும். இப்போ படத்தை வாழ்த்து வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க, சினிமா சம்மந்தம் இல்லாமல். படத்தில் மியூசிக் டைரக்டர் அவர், இசை வெளியிடலாம். அப்போ அவங்க அவர் இருக்கணும்ல, மனமுகன் இல்லாத கல்யாணம் மாதிரி ஆயிடக்கூடாது. அப்புறம் பல குடும்பத்தில் இந்த மச்சாங்க இருக்காங்க, மச்சாங்க பக்கா வினையாக இருப்பாங்க. சில குடும்பத்தில் தான் பக்க துணையாக இருப்பாங்க. இங்கே வந்து சாவுல் கம்பி இருக்கார்ல, அவர் டைரக்டர் மச்சான், பக்க துணையாக இருக்கார். மச்சான மேடையிலேயே அளவு பார்க்குறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஆமாம், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், இல்லைன்னா பயம் இருக்கணும், ரெண்டு தான் வேணும். அது துறை பயம் நம்பத்திலாம் ஒத்துட்டார் அவர். அதனால் நாங்களும் தைரியம் நாளுக்கு கூட மாட்டோம் வச்சிடலாம் சார். பார்த்துக்கோ சார், நான் எப்பவுமே பக்கத்தில் இருக்க மச்சானே வாழ்த்திடணும் முதல்ல. தலைநகரம் 2 சார், டெய்லர் பார்த்ததுலேருந்து இன்னும் இன்னும் நான் மீளல் அதிலேருந்து என்னவோ பண்ணிகிட்டே இருக்கு. ஒன்று என்னடா அப்படி இருக்கிய பேரரசு, சும்மா இருக்கிய அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த எமோஷன், அது துறையிட்ட வந்து எப்போவுமே அது கரெக்டாக பண்ணுவார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயிலர் பார்த்தோன்னே தலைநகரம் 2
தலைநகரம் டபுள்னு நினைக்கிறேன். ரெண்டு மடங்கு இருக்கும், அதோட ரெண்டு மடங்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை விட அதுக்கு வெற்றி அடையும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் சரி, ஒவ்வொரு அந்த எமோஷனும் ஃபைட்டும் சரி, டயலாக்ஸும் சரி, ரொம்ப செதுக்கியிருக்கார். அதான் செதுக்கியிருக்கார். நம்ம ஹீரோ பரத் சார், பழனி, அது பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல். கமர்ஷியல் பண்ணோம், படம் வெளியே வந்தது பெரிய பெரிய ஹிட்டு. சரி, பழனி ஒரு ஹிட்டு கொடுத்துங்கிற தெம்பில் நானும் இருக்கேன். அதுக்கப்புறம் சார் ஞாபகம் படம் பண்ணிக்கு சார் அப்படின்ட்டு ஷோ போடுறாங்க, போய் பார்த்தேன். அந்த அந்த தெம்பில் இருந்தும்ல அப்படி இறங்கி போச்சு. ஏன்னா நம்ம பரத் அவ்வளோ ஒரு ஈஸியாக ஒரு கமர்ஷியல் படத்தில் கொஞ்சம் வேலை வாங்கி ஈஸியாக பண்ணிட்டோம். ஆனால் ஒரு டைரக்டர் மெனக்கிட்டுருக்கானே, ஒரு டைரக்டர் அந்த நேபாளியில் அந்த கதையும் சரி, ரொம்ப ரிஸ்க்கான மேட்ரு அது. டோட்டல் அப்படியே பழனிக்கு அப்புறம் அப்படியே பரத்துக்கு அப்படியே ஆப்போசிட் மேட்ரு, ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன். எங்கேயுமே அந்த நம்ம உடம்பு கமர்ஷியலோ பஞ்சு டெவலப்லாம் இருக்காது, ரொம்ப ஒரு வாழ்வியலோடு இருக்கும். அப்போ எங்கே எனக்கு துரையோட அவரோட அந்த இது தெரிஞ்சுனேன். எனக்கு பழனின ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கு அதே ஹீரோ, அதே ஹீரோ வச்சு அடுத்த படம் இன்னொரு டேரக்டரோட பார்க்கும்போது தான் துரையோட திறமை எனக்கு தெரிஞ்சு உணர முடிஞ்சு. அது வேற ஒரு வச்சு வேற ஹீரோ வச்சு பண்ணுறத கூட என்னை உணர்ந்திருக்க முடியாது. அதனால் துரை வந்து முழுக்க முழுக்க சினிமாவையே சுவாசித்து, சினிமாவையே நேசித்து, சினிமாவிலே கிடந்து உழண்டு கிடக்கிற ஆள். அவர் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார், ஜெயிக்கணும். இந்த மாதிரி இயக்குனர் ஜெயிச்சா தான் சினிமாவுக்கு நல்லது, நல்ல படங்களாக வரும், புது புது விஷயங்கள்லாம் வெளியே வரும். அது மாதிரி முழுக்க முழுக்க சினிமா நேசிக்கிறவங்க இன்னொன்று தயாரிப்பாளர் நேசிக்கணும் சார், தயாரிப்பாளரை நேசிக்கணும். நம்ம ஸ்கிரிப்ட் எழும்போது முதல்ல பிள்ளையார் சொல்லி போகிறோம், அதுக்கடுத்து லாபம் எழுதுகிறோம். அந்த பிள்ளையார் சொல்லி டைரக்டருக்கு லாபம் கூட தயாரிப்பாளருக்கு. நிறைய பேர் படம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேறு மாதிரி இப்பெல்லாம் செலவு எடுத்து விட்றாங்க. இன்றைக்கி சுந்தர் சார் வந்து இன்ன வரைக்கும் அவர் கிங்காக இருக்காருன்னா பிளானிங். அவர் புடிசராக இருந்தாலும் சரி, வேற ஒரு புடிசராக இருந்தாலும் சரி, புடிசரை காப்பாற்றணும் நினைப்பார். ஒரு படம் வந்து ஆரம்பித்தா அது லாபம் கண்டிப்பாக வந்து ஆகணும், இயக்குனருக்கு வெற்றி. ஆனால் தயாரிப்பாளருக்கு லாபம் தான் வெற்றி அவருக்கு. அப்போ அந்த லாபத்தை கொடுக்கறதுக்கு இயக்குநர்கள் மெனக்கெடணும். இன்னொன்று, நிறைய தயாரிப்பாளர்கள் புது புது தயாரிப்பாளர் வராங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரை பார்க்குறாங்க. டைரக்டரை கதை கேட்டு பிடிச்சி போயிடுது, அப்புறம் அக்மெண்ட் போடுறாங்க. அந்த பூஜை போகிற வரைக்கும், ஷூட்டிங் போகிற வரைக்கும் டைரக்டரும் பிடிச்சிருந்தால் பேசுகிறாங்க. டைரக்டர் சொல்கிறது தான் பிடிச்சிரு கேட்குறாரு. ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் நம்பி தான் அந்த பிடிச்சிரு வர்றாரு. இந்த பூஜை போட்டு இந்த ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் யார் யார் பேச்சே கேட்க ஆரம்பிச்சிடறார் ப்ரொடியூசர். அங்கே தான் பிரச்சனை. யாராவது ஒரு மேனேஜர் பேசுவாங்க, காஸ்டியூம் ஒன்று பேசுவாங்க, பல பேர் பேச கேட்க இயக்குனர் மேலே நம்பிக்கை போயிடுது. அங்கே தான் பல படங்களுக்கு பல பிரச்சனைகள். நிறைய கதிரசன் சாருக்கு தெரியும், இயக்குனர் சங்கத்துக்கு தெரியும், நிறைய பஞ்சாயத்து இந்த புரிதல் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு கட்டி பிடிச்சி இப்போ மாலை போட்டு பொக்கையில் மாற்றி கொடுத்து தான் பூஜையாகவும் போடுறாங்க. படம் முடியும் போது நிறைய பிரச்சனைகள். அதனால் கதிரசன் சார், புதுசாக வர இயக்குனர் தயாரிப்பாளருக்கு ஒரு கவுன்சிலிங் சார். அவங்களுக்கு பேட்டானன்னு தெரிய மாட்டேங்குது, கன்வென்ஷனல் தெரிய மாட்டேங்குது. சில பிடிச்சிட்டு வந்து என்ன, நாங்கள் சம்பளம் கொடுத்து சாப்பாடு போடணும்னு கேட்குறாங்க. அப்போ சினிமா பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவன் ஒன்லி டேரக்டர் மட்டும் நம்பி வந்துடுறாப்புல. உள்ளே வந்து ஆழத்துட்டு கேள்வி, அப்போ கால் ஷீட்னா என்ன, டபுள் கால் ஷீட்னா என்ன, யாராவது என்னென்ன பேட்டா, எதுவுமே தெரியாமல் படம் ஒன்று வந்துடுறாங்க. இங்கே வந்தோன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ புதுசாக படம் பண்ணுறது டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது, டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது புது பிடிச்சரா அதை வரவழைச்சு அனுபவமுள்ள சில தயாரிப்பாளர்கள் ஒரு மூணு நாள்
ஷூட்டிங்னா என்ன, கால் ஷீட்னா என்ன, இதை கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்துட்டா அவங்க தெளிவாயிருவாங்க. அது தெளிவில்லாதனால தான் நிறைய பிரச்சனை வருது. அஸ்டங்க படம் பண்ணுறோம், அஞ்சு ஆறு படம் அஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, சொல்லி தெரியும் வந்துடுறாப்புல. புது புதுசு நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க, பணத்தை விட்டுறாங்க, ஒரு படத்தில் ஓடி போகிறாங்க. அவங்களாம் அஞ்சு படம் பண்ணணும்னு வராங்க, ஒரே படத்தை நம்ம வச்சுட்டு அனுப்பிடுறோம். இது சின்ன தயாரிப்பாளருக்கு, புது தயாரிப்பாளருக்கு, ஏன்னா நிறைய பஞ்சாயத்தில் பேசும்போது எங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்போ அது தயாரிப்பாளர் தான் கொஞ்சம் அவங்களுக்கு வழிநடத்தணும். சினிமாவில் ஒரு டைரக்டர் ஒரு திறமையால் ஜெயிச்சிருப்பார், ஆனால் நம்மளுக்கு அந்த வெற்றி ஒத்துக்க மாட்டாங்க. என்ன தான் பெரிய வெற்றி கொடுத்தா கூட அந்த வெற்றிக்கு ஒரு காரணம் தேடுவாங்க. ஏ அவள் அப்பா தான்டா காரணம், அப்போ ஏ அவள் புடிச்சிரு அவள் அப்பா, அதுதான் வெற்றிக்கு காரணம். இல்லை இவரோட கதை ஒரு ஹெல்ப் பண்ணார், இதுதான் வெற்றிக்கு காரணம். இப்படி ஒருவரோட வெற்றிக்கு ஒத்துக்காமல் ஏதோ காரணம் சொல்கிறதுல அவங்களுக்கு சுகம், அப்படி ஒரு கும்பல் இருக்குது. சுந்தர்ச்சி சார் ஃபஸ்ட் படமே பெரிய ஹிட்டு, தொடர்ந்து தொடர்ந்துலாம் ஹிட் ஆகிட்டே இருக்கு. அவர் கார்த்திகில் ஆரம்பித்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போயிட்டார், அப்படியே ஏறுமுகம் போயிட்டே இருக்கு. அப்புறம் கமல்ஹாசன் சார், அப்புறம் ஒரு பஸ்ஸில் அவரே கதாநாயகன், தலைநகரம் பெரிய ஹிட்டு. நான் சொன்ன அந்த கொஸ்டின் இருக்காங்கல்ல, ஒத்துக்க மாட்டாத கொஸ்டின் சொல்கிறாங்க, அவங்களும் சொன்னாங்க. சுந்தர்ச்சி தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காரு, என்ன காரணம்னா அவன் சொல்லுவாங்க, குஷ்ப கல்யாணம் மாதிரி இல்லை அந்த ராசி தான்ட்டான். ஒரு மனுஷன் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணு, பல்லடத்தில் ஒர்க் பண்ணு, தொழிலில் கற்றுக்கிட்டு போராடி டைரக்டர் ஆகி ஜெயிச்சு, அவர் திறமையில் அப்படி படிப்படியாக போய் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போய் கமல்ஹாசன் வச்சு பண்ணி ஹீரோன் ஜெயிச்சார்னா ஒரே வரி குஷ்பு ராசி அப்படின்ட்டான். நம்மால் ஒன்று பண்ணுவானுங்க. இன்றைக்கி இங்கே சொன்னாங்க சுந்தரி சாரோட தொடர் வெற்றிக்கு இன்ன வரைக்கும் ஃபீல்டில் அவர் பெரிய லெவலில் இருக்க காரணம்ன்ட்டு, அவர் திறமையான டைரக்டர் அப்படிங்கிறது இல்லை, அவர் திறமையான நடிகர் அப்படிங்கிறது இல்லை, அவர் திறமையான தயாரிப்பாளர் அதுவும் இல்லை, பின்ன என்ன, நல்ல மனுஷையா, நல்ல மனுஷன், முதல்ல எண்ணம் போல் வாழும்பாங்க அதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் திறமை கற்பனை அது இது பக்கபலம் பணபலம்லாம் அடுத்துதான், எண்ணம், அந்த எண்ணம் நல்லா இருந்தனால தான் இன்றைக்கும் ஒரு மார்க்கெட் ஹீரோ உட்காந்துருக்காரு. இங்கே ஒரு விஷயத்த நான் சொல்லியாகணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா சில விஷயங்களை வந்து நாலு சுகத்துக்குள்ள நன்றி, ஒரு நன்றி வந்து நாலு சுகத்துக்கு சொல்கிறத விட சபையில் சொல்லணும், சபையில் சொல்கிற நன்றிக்கு தான் அர்த்தம் இருக்குது. நாலு சுகத்தில் போய்ட்டு நன்றி சார், நீங்கள் தெய்வம் மாதிரி கடவுள் மாதிரி காப்பாற்றுனீங்க, அதெல்லாம் அர்த்தம் இருக்காது. இந்த சபையில் வந்து நான் சுந்தர்சி சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஒரு மூணு மூன்று வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் என்னை தேடி வந்தார், படம் பண்ணும்னாரு. சார் உங்கள் மனசு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பண்ணுறத பண்ணுற சார் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னா, அவரை பற்றி விசாரித்து நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன் அவர். அப்போ நான் சொன்னேன் சார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி தரேன், கதை வசனம் பாடல்கள் டைரக்ஷன் மேற்பரோட நான் போட்டுக்கிறேன், டைரக்டர் யாரோ புது டைரக்டர் வச்சு பண்ணுவோம் சார். சரி ஓகே, யார் ஹீரோவும் அப்போ சுந்தர்ச்சி சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, அவர் ஹாப்பி சார் ஓகே சார் சுந்தர்ச்சினா ஓகே சார் அப்படின்ட்டார். ஓகே அப்போ சுந்தர் சார்கிட்ட வந்து கதை சொன்னேன், கதை பிடிச்சி போச்சு அவருக்கு, பண்ணலாம் சார்ன்ட்டார். அவர் பிடிச்சிருக்கும் சுந்தர்ச்சி ஓகே சொல்லிட்டாருன்னா அவருக்கும் ஹாப்பி. உடனே வந்து ஒரு அட்வான்ஸை கொடுத்து கமிட் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ கமிட் ஆனோடனே அடுத்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு.
சார் ஒரு கால்ஸ் கொடுத்தார், அடுத்த மாதத்துலேயே ஒரு டேட் கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு மாதம் தானே இருக்குன்ட்டு மற்ற எல்லா வழியும் பார்த்துட்டு இருக்கோம். 10 நாள் தான் இருக்குது ஷூட்டிங் கிளம்புறதுக்கு. இப்போது திரும்ப தான் பிடிச்சிட்டு வந்து எந்த தகவலும் இல்லை, ஃபோன் எடுக்கலை. 2 மாதம் வந்து ஃபோன் அடிச்சுருக்கேன், எடுக்கலை. சரி, எனக்கு என்ன தெரியல, ஏதோ பிரச்சனை உள்ள இருக்குது இல்லை உடம்பு சரியில்லையாங்கும்போது எந்த தகவலும் இல்லை. ஆனால் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் இருக்குது. அப்போ அவர் அவர் கூட கொடுத்துட்டேன், தொடர்பு கொண்டு கேட்டேன், நான் பேசிட்டு வரேன் சார். அப்புறம் சொன்னார், சார்கிட்ட பேசிட்டேன், சார் ஒரு பேச முடியாத இருக்கார், திருப்பி பேசுகிறனாரு. ஷூட்டிங்கான வேலையெல்லாம் பார்த்துட்டாரு. அடுத்த வாரம் வந்து வருஷம் வந்தோன்னே படம் கொண்டு வர்றாரு. நீங்கள் ஒர்க்லாம் இது நிறுத்தணும் சார், ஸ்டார்ட் பண்ண சென்டர். ஸோ ஓகே, எனக்கு வந்து பிடிச்ச நல்லவர் பிடிச்சார், அதனால் எனக்கு எந்த இது டவுட் இல்லை எனக்கு. அப்புறம் எனக்கு இந்த சாங் ஷெட்யூலுக்கு 2 சாங் வேணும். அப்போ சாங் ரெக்கார்டிங் பண்ணுவார், டிவிலாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு, சாங் ரெக்கார்டிங் காசு வேணும். இப்போ என்ன ஒன்று, சரி ஒரு வாரத்தில் பிடிச்சி கொடுத்துருவாரு அப்படின்ட்டு நான் ஒருத்தட்ட கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 1% தரேன்ட்டு சாங் ரெக்கார்டிங் இருக்குது. அப்புறம் கேமரா அட்வான்ஸு, மற்ற அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸு, ஏன்னா ஷூட்டிங் போகிறோமே எதுவும் கொடுக்காமல் போகக்கூடாதுன்ட்டு புரிசுமன் நம்பிக்கையில் நான் ஒருத்தர் கடன் வாங்கி ரெடி பண்ணிட்டேன். கடைசி ஒரு வாரில் குடிச்சிருவில்ல, அவர் கூட இருந்த அந்த அவருக்கும் தொடர்பு கொள்ள முடியல. என்ன நடக்கு தெரியல, எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் லாக் ஆகிட்டார் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லை, என்னென்ன தெரியல எனக்கு, இது வரைக்கும் தெரியல ஆகிட்டார். இப்போ நான் முடிக்கிறேன் என்னடான்ட்டு இப்போ சார்கிட்ட சொல்கிறேன். சார் வந்து சார் கொஞ்சம் காலேஜ் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் சார் டேட்டு. சரி சார்ன்ட்டு அவரும் 1 மாதம் தள்ளி போட்டார். அந்த 1 மாதம் வரல அவர். அதுக்கப்புறம் 2 மாதம் கொஞ்சம் கழித்து டேட்டு கொடுத்தாரு. அப்பவும் பிடிச்சிருவில்ல, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் ஒரு இடத்துல பணம் கைமாற்றி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப சிக்கலில் இருந்தேன், ரொம்ப ரொம்ப சிக்கலில் இருந்தேன். எனக்கு கொடுத்த அட்வான்ஸையும் நான் செலவு பண்ணிட்டேன் படத்துக்காக. இப்படி இருக்கும்போது ஒன்றும் புரியலை எனக்கு. அப்படியே 3 மாதமாச்சு, அப்படியே சார் சார் சொல்லிட்டு சார் விழுப்புரம் சொல்லிட்டேன், சார் பிடிச்சிரு இப்படியாச்சு வரும்போது பார்த்துக்கலாம் சார். ஓகே சார், நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம் சார் விட்டார். 4 மாதமாச்சு, 5 மாதமாச்சு பிடிச்சிரு வரல. நான் கடன் வாங்கிக்கணும்ல, இது எனக்கு பயங்கர ப்ரெஷர் ஆகிப்போச்சு. ஏண்டா கடன் வாங்கி இதை பண்ணோம்னு ஆகிப்போச்சு. எனக்கு அவ்வளவு மன உளைச்சல், அவ்வளவு இதாச்சு எனக்கு. எப்படியாவது திருப்பி அவர் பணம் வாங்கி கொடுக்கணும் போது நம்மகிட்டையும் இல்லை. ஒன்று தோணுச்சு எனக்கு, சுந்தர் சார்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தோமே இப்போ கேட்டு பார்க்கலாமா. கடைசி என்ன உச்சக்கட்ட முயற்சி அதுதான் எனக்கு, கேட்டு பார்க்கலாமான்ட்டு. சினிமாவிலேருந்து அட்வான்ஸு கொடுத்துட்டா திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப. நான் வந்து ஒரு முயற்சியாக போய் தயங்கி தயங்கி போய் சார், ஏன்னா அவர் 3 ரூபா டேட் கொடுத்தார். ஒரு ஹீரோ வந்து 3 ரூபா ஹேட்டு கொடுத்து நான் யூஸ் பண்ணல, அவங்க 1 ரூபா சொல்லிடுவாங்க. நான் டேட்டு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணல, அது நான் என்ன பண்ணுறது? அப்போ 1 ரூபா ஏதோ நான் சொல்ல நடக்கிற விஷயம் சொல்லிடுவாங்க. நான் தயங்கி தயங்கி வேறு எந்த பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் சொல்லல, அந்த அட்வான்ஸ் கொஞ்சம் திருப்பி நல்லாயிருக்கும் சார்னு 1 வார்த்தை மறுப்பு சொல்ல சார். சரி சார் வாங்கிக்கோங்க சார்ன்ட்டார். சத்தியமாக சொல்கிறேன், நான் இருந்த மன உளைச்சலுக்கு அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். அவ்வளோ ஒன்று ப்ரெஷர் எனக்கு. அடுத்து 2 நாளில் அவரே ஃபோன் பண்ணிட்டார், மேனேஜர் நம்பர் கொடுத்து இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், வந்து வாங்கிக்கின்ட்டு. என்ன அமௌண்ட்டு கொடுத்தோமோ அந்த அமௌண்ட்டு அப்படியே திருப்பி கொடுத்தாரு சார். எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஆள்னா, என் தன்மானத்தை காப்பாற்றின யாருன்னா சுந்தர்ஜி சார். ஏன்னா அந்த நேரத்தில் பேரஸ்னா பெரிய டைரக்டர் பணம் எல்லாருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு கிட்ட சூழ்நிலை வரும். பிறந்திருந்து நிலவை காட்டி தாய் சோறு விட்டுறாங்க. சாரு நிலவை ரசிக்கிறோம், நிலவை படாத கவிஞனும் இல்லை, நிலவையும் தன் காதலையும் ஒப்பிடாத காதலனும் இல்லை. அந்த நிலவுக்கே அம்மாசன் ஒன்று வருது, அந்த நிலவுக்கே சந்திரன் ஒன்று வருது,
அப்போ நிலவுக்கு அமாவாசை ஒரு நாள் இருளாகுது, அதுக்கே சந்திரன் வரும்போது எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஒரு நாளுக்கு அந்த கிரகம் பிடிக்கும். அந்தன்றது எனக்கு கிரகம் பிடிச்சிருந்துச்சு. அந்த கிரகத்தை விளக்குனவர் சுந்தர்சி. அந்த பணத்தை வாங்கிட்டு நான் அந்த கடன் அடைச்சதுக்கு அப்புறம் சத்தியம் ரொம்ப சந்தோஷமா சார். மனுஷனுக்கு நிம்மதி எவ்வளவு முக்கியங்கிறத அப்பதான் நான் உணர்ந்தேன். பேரு புகழ் பணம் இதெல்லாம் வேஸ்ட் சார். மனுஷனுக்கு நிம்மதி தான் வாழ்க்கை. நிம்மதி சம்பாதிச்சா போதும். அதை எனக்கு கற்றுக் கொடுத்ததில் சுந்தரி சாருக்கு அந்த அந்த ஹெல்ப். ஏன்னா நம்ம அதை வாங்கிட்டு இது வரைக்கும் வாங்கி அவர் வீட்டுக்கு போனதில்லை, ஆஃபீஸ் போனதில்லை சார். நன்றி சார் சொன்னதே இல்லை. திரும்ப சொல்கிறேன், நன்றியை வந்து நான் சவுத்துக்குள்ளே சொல்கிறதும் மன்னிப்பை நான் சவுத்துக்குள்ளே கேட்குறதுக்கும் அர்த்தமே இல்லை. மன்னிப்பு கேட்டால் நான் அடுத்து முடி கேட்கணும். அப்போ தான் உண்மையை உணர்ந்து கட்டான அர்த்தம். நன்றி சார் சொன்னான்னா அப்போ தான் உங்கள் நன்றின்னு அர்த்தம். என்னோடய நன்றி உங்கள் நன்றி சார். அதுக்கப்புறம் அந்த பிடிச்சிரு இதுக்கப்புறம் ஒரு சொல்லி வந்தார். நல்ல வேலை அந்த நேரத்தில் நான் ரிலீஃப் ஆகிட்டேன். அந்த கிரணை விட்டுச்சு எனக்கு. வந்தார் அவர் வந்து திருப்பி சுந்தர் சார் பணம் திருப்பி பங்களா ஆகிட்டு அவர் இருக்கார். அப்புறம் வந்தார். அப்போ நான் கொடுக்குற நிலைமையில் இருந்தேன், கொடுத்தாச்சு. கொடுக்குற நிலைமையிலேருந்து கொடுத்த ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு. ரிட்டர்ன் ஏன்னா அன்றைக்கி அதே நேரத்தில் இன்னும் ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட்டு சம்பளம் ஆட்டம் இது கொடுத்துருந்தோம். அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க அடுத்த படம் சம்பளம் வரட்டும், இந்த படம் வர வேண்டிய இருக்குது விஷயத்தை இருந்தாங்க. ஆனால் அவங்க தெரில, அவங்க பேரில் சொல்ல வேணாம். அது இயல்பு, அது இயல்பில் அபூர்வமாக இருக்கிறது தான் நல்ல விஷயம். அப்புறம் அபூர்வம் தான் சுந்தரி சார். நான் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி வெற்றி 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 தொடர்ந்து வெற்றியோடு இருக்கார். இன்றைக்கி வந்திருக்காருன்னா குஷ்பு ராசி இல்லை சார், அவர் மனசு சார் நறுமணம். அவர் மனசு நறுமணம், குஷ்புங்கிறதுக்கு ஒரு மீனிங் நறுமணம்பாங்க. அவர் மனசு ஒரு நறுமணம், அந்த நல்ல மனசு தான் அவருக்கு இன்றைக்கும் வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த தலைநகரம் டூ நான் சொன்ன மாதிரி அதோட டவுன் மடங்கு போவோம். இது வந்து ரைட்டு பேக். நாங்கள் இந்த ரைட்டு என்றைக்கு ரைட்டு 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 தான், ராங்கே ஆகாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். சுந்தர்சி மாதிரி ஆட்கள் வெற்றி அடையும் போது இந்த மாதிரி துரை சார் நாளைக்கு சஜி சார் காலேஜ் கொடுப்பார். இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு திரும்ப அவர் ஒரு காலேஜ் கொடுத்து அவர் ஒரு இயக்குநருக்கான நடிகராக வருவார். பல இயக்குநருக்கு வாய்ப்பு கிடைக்கும், புதிய இயக்குநருக்கு வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.